ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப். இதுக்காக தான் எல்லாருமே ரொம்பவே அவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு இனிதான ஒரு ஸ்டார்ட்டாக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2019 விட்டதை பிடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து கலங்கமறங்கி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளே கொடுத்துருக்காங்க. அது தாண்டி நம்ம டெவன் கான்வே சிஎஸ்கே சிங்கக்குட்டி அப்படின்னே சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா தாறு மாறு பண்ணி எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பிளே கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு வேர்ல்ட் கப் செம ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இங்கிலாந்து தான் ஃபேவர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் கிடையாது. நியூசிலாந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வேர்ல்ட் கப்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தாறு மாறாக இருக்கும் அப்படின்றத நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். எக்கச்சக்கமான ஃபைனல் செமிஃபைனல்ஸை சந்திச்சிருக்காங்க நியூசிலாந்து. ஸோ ஐசிசி அவங்களுக்கு ஒரு வேர்ல்ட் கப் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றத எல்லா டோர்னமெண்ட்லையும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டார்ட்டுமே அவங்களுக்கு செம ஒரு ஃபயராக இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ்லாம் இழந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஜோ ரூட் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இங்கிலாந்து வந்து 282 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. சரி ஓகே, இந்த ஒரு ஸ்கோர் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கிளம்புறாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம சாம் கரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விக்கெட் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறமேட்டு நியூசிலாண்டை கண்ட்ரோலே பண்ண முடியலை இங்கிலாந்து பவுலர்ஸால். என்ன தான் பண்ணி பார்த்தாலும் யார் தான் கொண்டு வந்தாலும் எங்களை அசைச்சிக்கவே முடியாதரா அப்படின்ற மாதிரி ரவீந்திரா ஜடேஜா அப்படின்னு நினைக்காதீங்க, ரச்சின் ரவீந்திரா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூசிலாண்டுக்காக ரீசெண்ட் டைமில் நல்லா ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ பிக் மேட்சஸில் வேர்ல்ட் கப்பில் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்க அவ்வளோ காத்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே செஞ்சுரி போட்டு தக்காளி வேற மாதிரி மனுஷன் ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ டோட்டலாக ஒரு டாமினண்டான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த பக்கம் டெவன் கான்வே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லேவாக ப்ளே பண்ணாலும் இந்த பக்கம் ரவீந்திரா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டெவன் கான்வேயுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பித்தார். டோட்டலாக அன்ஸ்டாப்பபிள் தான். ஸோ ரெண்டு பேருமே அன்ஸ்டாப்பபிள் ஒரு செஞ்சுரி போட்டாங்க. ஸோ டெவன் கான்வே ஒரு செஞ்சுரி, ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி சாதாரணமான விஷயம் கிடையாது. செம ஃபார்மில் இருந்திருக்காரு ஐபிஎல்லேருந்தே. ஸோ இங்கேயுமே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்து டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ரவீந்திரா நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஎல் மினி ஆக்ஷனில் இவர் வந்து தெரிக்க விட போகிறாங்க அப்படின்றதில் எந்த ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ நிச்சயமாக எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. 5 மேசிவான 6-11 பவுண்டரிஸ் அடித்து இவருமே 123 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் நாங்களே மேட்சை வின் பண்ணி கொடுக்குறோடா அப்படின்னு சொல்லி டெவன் கான்வே மற்றும் ரவீந்திரா மேட்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஒரு மிகப்பெரிய விக்டரியா அப்படின்ற மாதிரி எல்லோரும் வாயடிச்சு போயிருக்காங்க. கான்வே 150 அடிச்சிருக்காரு. பா நம்மளாம் ஒருத்தர் ஆஹா சிஎஸ்கே சிங்கிக்குட்டி அடிக்கிறார்ப்பா வெரி குண்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. அதை தாண்டி நமக்கு எதிராகவும் அடிப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. ஸோ பாபம் என்னடையுது அப்படின்றத. ஸோ நியூசிலாந்து போன வேர்ல்ட் கப்பில் விட்டதை இப்போ பிடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லி வரி கொண்டு அவங்களோட மொதல் வேர்ல்ட் கப்புக்காக ஏங்கி ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ செம ஸ்டார்ட்டுமே கொடுத்துருக்காங்க. வில்லியம்சன்லாம் வந்துட்டால் இன்னுமே ஸ்ட்ராங்காகும் அப்படின்றதான் பலரோட கருத்து. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ நியூசிலாந்து பல டீமுக்கு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்களா? ஸோ டெவன் கான்வேயோட பெர்ஃபார்மன்ஸ், ரவீந்திரா அவர் வந்து எந்தளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் பிளேயராக இருக்க போகிறார் இந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.